நல்ல வேளை மத்த காலேஜ்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுனு சொன்ன மாதிரி நம்ம காலேஜ்ல சொல்லல. வந்துட்டார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன இவ்வளவு ஆர்வமா எக்ஸாம் போலான்றானே? ஒருவேளை பிட்டுகிட்ட எதனா வச்சிருப்பானோ? சீக்கிரம் கொஸ்டின் பேப்பர் அனுப்புங்க. ஏய், பிட்ட எதனா வச்சிருக்கியாடா? சார், என்ன சார் பிட்டுகிட்ட ஏதோ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரி பையன் நான் கிடையாது சார். என்ன மறைக்கிறான்? ஓஹோ, சரி சரி, சீக்கிரம் கொஸ்டின் பேப்பர் அனுப்புங்க சார். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எக்ஸாம் எழுதணும். வந்துச்சா பாரு. ஓகே சார். இந்த கொஸ்டின் ஆன்சர் சார், எல்லா கொஸ்டினும் ஆன்சர் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணும்? அதுக்குள்ளே முடிச்சிட்டியா? சரி, அந்த பேப்பர்லாம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடு. அவ்வளோதானே? இதை இருங்க, போய் அனுப்புகிறேன். அவ்வளோ எக்ஸாம் முடிச்சா போல. எப்படிடா எல்லா ஆன்சரும் கரெக்டாக எழுதுனே? சார், நான் சொல்லுவேன், அப்புறம் ஃபெயில் பண்ணி விடக்கூடாது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. எனக்கு பின்னாடி தானே பார்த்தீங்க, முன்னாடி என்ன பார்க்கலையே? எப்படி சார் நம்ம ஆன்லைன் எக்ஸாம்? நம்ம ஃபைனல் படிக்கும் போது இந்த மாதிரிலாம் ஆன்லைன் எக்ஸாம் வைக்கணும். என்ன பண்ண போறோமோ தெரியலையே. என்ன மோனே, சோகமா உட்காந்துட்டு இருக்கா? இன்னைக்கு எனக்கு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ண போறனே தெரியல. டேய், அம்மா வேணும் ஒரு ஐடியா சொல்லிட்டா. ஓகே ஓகே, ஏந்துக்கோங்க. ரெடி ரெடி ரெடி. நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப, கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப, குண்டு குழிவா சிரிப்பால பித்து பிடிக்கும் நினைச்சால. ஹாய், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? டே இருமை. என்னம்மா? மேம் உன்ன பாத்துட்டு இருக்கா? உண்மைதான்டா. ஹாய் மேம். ரெடியா? போல 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 மேம். क्वेश्चन पेपर வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், எழுது. அம்மா, இந்த क्वेश्चन आंसर புக்ல இருக்கு பாரு பாரு. இல்லடா. இல்லையா? உன் புக்ல பா. தூரம் சேர்றா. ஆ, இருக்குடா. இருக்கா? அதோ அது வெக்கில கில. ஆ, பாடு. அம்மா, இந்த क्वेश्चनக்கு இல்லடா. இல்லையா? சரி, சமயம் கட்டி போய் சமயம். அப்பா நீ காட்டுப்பா. அம்மா, என்னம்மா பண்ற? ஏஞ்சு போமா. அப்பா புக்கு பாத்து எழுதுற? அம்மா புக்கு பாத்து எழுதுடா. ஐயோ அம்மா, ஏஞ்சு போமா. உனக்கு பொறாமடி. யாருக்கு பொறாமை? ஐடியா கொடுத்ததே நான். ஐடியா கொடுத்தா அதிர்ஷ்டம் வேணும். என் புக்கில தான் எல்லாம் ஆன்சர் இருக்கு. இந்த புக்கு பாத்து எழுதுடா. அம்மா சொன்ன கேளுமா. போ போ போ, கம்முனு போ, சண்டை போடாதம்மா. ஐயோ அம்மா, மேம் பாக்குறாங்கம்மா. ஐயோ ஒண்ணுல மேடம், சும்மா எங்க ஃபேமிலி எப்படிதான், கொஞ்சம் ஜாலியா இருப்போம். வேற ஒண்ணுல தப்பா வச்சுக்காதீங்க. போ போ போ, ப்ளீஸ் பக்கத்துல இருப்பா. டேய், என்னடா இது மேம்? இந்த சண்டை பார்த்துட்டு நான் பாசல் மட்டும் சொல்லிடாதீங்க மேடம். சேச்சா, பாசல் எல்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஆனா நீ ஃபெயில். ஃபெயிலா? ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, உங்க புக்க பார்த்து எழுதானே, என் புக்க பார்த்து எழுதானே, கடைசியில நம்ம பையன் பாஸ் ஆகணும். ஆமா, நம்ம பையன் பாஸ் ஆகணும். ஒண்ணு செஞ்சிட்டீங்க. இதுக்கு மேல எங்க பாஸ் ஆகுறது உங்களை? இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உங்க ரெண்டு பேர்த்த பார்த்தா அவ்வளவுதான். ஒழுங்கான பிட்டு வச்சிருந்தா கூட பாஸ் பண்ணிருப்பேன். எல்லாம் போச்சு. இந்த பேப்பர் தான் அரியர் தான். பினமோ அப்படிங்கிற ஒரு ஆப்க்குள்ளே போயிடணும். இப்போ இதில் என்னோடய ரியல் அக்கௌண்ட் இருக்க அமௌண்ட்டை பார்த்துக்கோ. இப்போ இதில் வந்து நான் 7000 கொடுத்து நான் வந்து அப் அப்படிங்கிற பட்டன் கொடுத்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்போ வேவ்ஸ் மேலே போக போக எனக்கு அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பார்ப்போம் அமௌண்ட் கிடைக்குதா இல்லையான்னு. ஆ, இதோ இதான சம்பாரிச்ச அமௌண்ட்டு. இது என்னோடய அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இன்றைக்கி நான் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷனை பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ண போகிற அந்த கிராஃபோட வேவ்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். ரொம்ப பயமா இருக்குடா. கவலைப்படாதடா, நான் இருக்கேன். எல்லா க்வெஸ்சனுக்கும் நான் ஆன்சர் காட்டுறேன். நீ இருக்க தைரியத்துலதான் மச்சான் எக்ஸாம் எழுத போறேன்.
கவலைப்படாத மச்சான், நான் இருக்கேன்டா, தைரியமா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண. இவரா? இவர் ரொம்ப டெரராச்சே. மச்சான், இவர் ரொம்ப டேஞ்சர்ரா. கவலைப்படாதடா, நான் இருக்கேன்டா உனக்கு. தேங்க் யூ மச்சான். குட் மார்னிங் சார். மார்னிங்டா. ஏன்டா திருத்தூர் முழிகிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன என்ன ஐயோ, இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, ஒரு குவெஸ்டின் கூட தெரியலையே. என்ன பண்றது? எதுக்கு இவன் மட்டும் அழுகுறான்? ஏய் குரு சார், எதுக்கு அழுகுற? ஒரு குவெஸ்டின் கூட ஆன்சர் தெரியல சார். ஃபெயிலர் ரொம்ப பயமா இருக்கு சார். எதுவுமே தெரியலையா? சரி, ரெண்டு நிமிஷம் வீடியோ கேமரா மியூட் பண்ணிட்டு புக்கு எடுத்து மடியில் வச்சு எது பாத்துக்கலாம். டேய், மறுபடியும் என்ன அழுகுற? அதான் புக் பார்த்து எதுவும் சொல்லிட்டல சார். ஆல்ரெடி நான் மடியில் வேதர வச்சு எழுதிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன்டா அழுகுற? அது ஒன்றும் இல்லை சார். எந்த குவெஸ்டனுக்கு எங்க ஆன்சர் இருக்குன்னு தெரியல சார். ஏன்னா இது வரைக்கும் நீ புக் எடுத்து படிச்சதே இல்லையா? அட போங்க சார், இது கூட இந்த புக்கை பார்த்ததே இல்லை. பார்த்தது இல்லையா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். எல்லாம் எக்ஸாம் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி சார், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ குவெஸ்டின் டிஸ்பிளே ஆகும், எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ, ஓகே சார். என்ன குரு, பிட்டு கிட்ட எல்லாம் ரெடி பண்ணிட்ட போல? அதெல்லாம் பக்கம் ரெடி பண்ணிட்டேன் சார். ஐயோ, நம்ம போட்டு உழைட்டோம் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். டேய் நடிக்காதடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா புக்க தொடர்ந்து வச்சே எழுதுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்பாடா, தேங்க் யூ சார். புக்கா? புக்கெல்லாம் பார்த்து நான் எழுத மாட்டேன் சார். நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சு எழுதினாலே நான் ஃபுல் மார்க் எடுப்பேன் சார். அவ கடக்குறா லூசு. நீங்க சொல்லி கொடுத்த வச்சு எழுதுற மாதிரி நான் பாஸ் கூட ஆக மாட்டேன். இதுல எங்க ஃபுல் மார்க் எடுக்கிறது? அதனாலதான் முன்னாடியே புக்கெல்லாம் செட் பண்ணி வச்சேன். பாக்குறீங்களா, எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நான் எழுதுவேன். எப்படி சார்? டேய் தெரியும்டா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சுதா வீடியோல ரூமை காட்டும் போது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்டா சார். இப்போ நீ டிஸ்குவாலிஃபைடுடா. ப்ளீஸ் சார். டேய் வெளியே போடா சார். சார் சார் சார், நான் ஏதாவது என் ரூமை கேமராவில் ஃபுல்லாக சுற்றி காட்டணுமா? ஆ, வேணாம் வேணாம், நீ படிக்கிற பொண்ணு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அப்போ ஓகே சார், நான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆன்லைன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எஜுகேஷனில் நம்ம பயன்படுத்தினது, ஃபஸ்ட் நம்ம பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் பார்க்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைனில் படிக்க ஆரம்பித்தோம். ஆனால் இப்போது எக்ஸாமே ஆன்லைனில் தான் பண்ணுறோம். இப்படி எஜுகேஷன் அடுத்த லெவல் மாறிடுச்சு. ஆனால் மாறாமல் இருக்கிறது ஒன்றே ஒன்றா, மிடில் கிளாஸ் பீப்புள் படிக்கணும்னு ஆசைப்படுற விஷயத்தை தடுக்கிறத மட்டும் இன்னும் மாற்றிக்கவே இல்லைங்க. கடைசி அவங்களோட கல்வி கனவு கனவாகவே போயிடுச்சுங்க. கில்லாடி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே கொடனை கொடை நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உடனே போயிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம மதராஸ் அண்ட் மிஸ் மதராஸ் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்ப்பா.